இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே பேச்சு. அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்க போதே நவம்பர் மாதம், அதுக்கு எப்படி தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்கள். பைடனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ட்ரம்ப்பினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதிபர் வேட்பாளர்களெல்லாம் மாற்றுவதற்கான பரிசீலனைலாம் நடந்துக்கிட்டு இருக்காங்கள அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள்லாம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. அப்போது நெட்டில் தேடி பார்க்கும்போது அதிகமான பார்வையாளர்கள் என்ன தேடுறாங்கன்னா, ட்ரம்ப்பினுடைய கேஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அவர் அதிபர் ஆனார் அப்படின்னா அவர் அதிபர் சீட்டில் உட்காருவாரா இல்லை ஜெயிலில் போய் உட்கார போகிறாரா, இந்த கேள்வி. பைடன் மறுபடியும் அதிபரானால் கூட அவரால் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா நிற்கவே வழி இல்லாதவர் எப்படி நாட்டை வழி நடத்திட்டு போவார், அவர் நடந்தால் தானே பின்னாடி அமெரிக்கா நடக்க முடியும், அவரே நடக்க முடியாமல் இருக்காரே அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப்புக்கு என்ன பிரச்சனை, பைடனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்பான சர்ச்சிங்கும் நம்ம வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெட்டா ஏஐ ரிலேட்டடான கேள்விகள் நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அது கொடுக்கும். நீங்கள் முட்டாள்தனமான கேள்விகளாக இருந்தாலும் சரி, அறிவாளித்தனமான கேள்விகளாக இருந்தாலும் சரி, அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான தகவல்களை பரிமாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுலேயே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பதில் சொல்லுது. இந்த மாதிரி நிறையா விவரங்கள் கேட்கும்போது ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சு. பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் இந்த விவாதம் நடந்ததில்ல, அந்த விவாதம் நடந்ததில் பைடனுக்கு ரொம்ப பெரிய அளவில் சறுக்கல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவர் சரியாகவே பதில் சொல்லலை. ட்ரம்ப்பு வந்து கேள்வி கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் வந்து அப்படியே ட்ரம்ப் வந்து கண்ணை மூடி நின்றுட்டார். என்னப்பா நடக்குது, ட்ரம்ப் வந்து திருப்பி திருப்பி கேட்குறாரு, பைடன் எதுவுமே பதில் சொல்லாமலாம் இருந்தார். இந்த காட்சிகள்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவிலே பார்த்துருப்பீங்க. எதனால் அப்படி இருந்தார் அப்படிங்கிற கேள்விகள் அந்த கட்சியினருக்கே இருந்தது. ஸோ கட்சியினர் வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க பைடன்ட்ட, எப்பா என்னதாப்பா உனக்கு பிரச்சனை, இப்படிலாம் வந்து நின்றுக்கிட்டு இருந்த அப்படின்னா என்ன, நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, நீங்கள் வயசில் ஒரு மூத்தவர், ஒரு கட்சியினுடைய மூத்த அதிகாரி, ஒரு நாட்டினுடைய அதிபர், நீங்கள் இப்படி நிற்கிறீங்களே காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னை தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டுருக்காரு. என்னது தூங்கிட்டீங்களா, யோ நடந்தது எவ்வளோ பெரிய டிஸ்கஷனு, டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஏயா தூங்குனேன் அப்படின்னு கேட்டால், இல்லை அண்ணே வந்து ஒரு 150 நாடு ட்ராவல் பண்ணனில்ல, வெளியூர்லாம் போயிட்டு வந்தேன்ல, போயிட்டு வந்ததில்ல டயர்டாயிடுச்சு அப்படின்னு. இருக்கிறதுலையே வேர்ல்டில் அதிகமான அளவில் வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு விமானம்னா அமெரிக்காவினுடைய அதிபர் பயணப்படக்கூடிய அந்த விமானம்தான். அதில் இல்லாத வசதிகள் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நீங்கள் கற்பனைக்கும் எட்டாத, உங்களோட நீங்கள் யோசிச்சே பார்க்க முடியாத எல்லா வசதிகளுமே அந்த இடத்துல இருக்கும். அதிபருடைய பயணத்தில் அவருக்கு டயப்பர் மாட்டி விடுறதுக்கு கூட ஆட்கள் இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு விமானம். ஸோ அப்படிப்பட்ட விமானத்தில் பயணப்படக்கூடிய அவருக்கு வந்து பெரிய அளவிலான சங்கடங்கள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. 81 முதியவர் அப்படிங்கிற ஒற்றை காரணத்து மட்டும்தான் அவருக்கு பிரச்சனையே தவிர மீதி எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. பட் அவருக்கு நினைவாற்றலும் இல்லை. வாய்ச்சொல்லாடல் அப்படிங்கிறது 2020 தொடக்க காலகட்டத்தில் அவர் எலெக்ஷனில் நின்று பேசும்போது அந்த துணியும் இல்லை. இப்போது இப்படி இருக்கிறதுனால பைடனை வந்து கேண்டிடேட்டாக மாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரியான குரல் அவருடைய சொந்த கட்சியினர்கிட்டே இருக்குது. அப்போது பைடனை மாற்றுறீங்க அப்படின்னா யாரை மாற்றுறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. அப்போது ஒபாமாவுடைய ஒய்ஃப் மிச்சல் ஒபாமாவை நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம், இது தொடர்பாக கருத்து கணிப்பாக நடத்தினாங்க. இப்போ ஒபாமாவோட மனைவியை வந்து மிச்சல் ஒபாமாவை நிப்பாட்டும் போது எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படின்னா 50% வாக்குகள் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது, அவங்க ட்ரம்ப்பை விட 5% வாக்குகள் கூடுதலாக வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி கமலா ஹாரிஸ் நிப்பாட்டினா, கமலா ஹாரிஸ் நம்முடைய இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், இப்போது துணை அதிபராக இருக்கிறார். அப்போது பைடனை முழுக்க முழுக்க வழி நடத்துறது கமலா ஹாரிஸ், அதுக்கப்புறம் பிளிங்கன் உள்ளிட்ட நபர்கள் தான். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, கமலா ஹாரிஸ் நிப்பாட்டலாம், அடுத்து ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கிறவங்க அவங்க தான், அவங்கள நிப்பாட்டலாம் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. அப்போ அது தொடர்பான கருத்து கணிப்பு வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு வந்து 45% வாக்குகளும் அவங்களுக்கு ஈக்குவலாகவே கமலா ஹாரிஸும் வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது கமலா ஹாரிஸை நிப்பாட்டுறதை விட மிச்சல் ஒபாமாவை நிப்பாட்டோம் அப்படின்னா ட்ரம்ப்பை விட அதிகமான வாக்குகள் வந்து நிச்சயமாக மிச்சல் ஒபாமா வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறமா
இன்னொரு புறம் ட்ரம்ப்பினுடைய பர்சனல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது ரொம்ப வீக்காக இருக்குது. அதாவது ஒரு நாடாளக்கூடிய ஒரு தலைவனுடைய பர்சனல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்முடைய விஜய் வந்து 2026 எலெக்ஷனில் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே த்ரிஷா மேட்டரை எடுத்து உள்ளே எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தனை அவமானப்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கக்கூடிய முதல் அத்திரமே வந்து எதுவாக இருக்கும்னா பாலியல் தொடர்பான விஷயங்கள். அப்போது இதில் எல்லா மனுஷனுமே வீக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்புகள் தான் இதுவரைக்கும் எல்லாமே இருக்குது ரெக்கார்டாக. அப்போ எளிமையாக ஒருத்தனை வீழ்த்துவதற்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டினோன்னா அவனை வீழ்த்திட முடியும். அதே மாதிரி தான் ட்ரம்ப்பை வந்து பார்த்திங்கன்னா பாலியல் சர்ச்சையில் சிக்க வைக்கிறாங்க. அப்போது அவர் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து இவ்வளவு கோடி ரூபாய் அரசினுடைய பணத்தை எடுத்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிற புகார், இது தொடர்பாக நடந்த கேஸு. ஆனால் இவருக்கு தண்டனையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு வந்து அவருடைய போட்டியிடுறதில் அவருக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அவர் ஜெயிலுக்கே போய் உக்காந்தா கூட இந்த நாட்டினுடைய அதிபர் ஜெயிலில் போய் உக்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பதியுமே தவிர அவரால் வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கெல்லாம் அவருக்கு எந்த தடையும் கொடுக்கப்படலை. ஏன் அப்படின்னா அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்கல்ல அந்த ஜட்ஜு, அந்த மூணு ஜட்ஜில் ரெண்டு ஜட்ஜு வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவானவர்கள் தான், ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள், அவங்களால் ட்ரம்ப்பால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது ட்ரம்ப்புக்கு எதிராக அவங்க தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது, தேர்தலில் போட்டியிடுறதுக்கு எந்த தடையும் இல்லை. இதெல்லாம் தாண்டி இவாங்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நபர். அமெரிக்காவில் அதிபருடைய பொண்ணுங்கும் போது ரொம்ப ஃபெமிலியர் தான். அப்போ அவங்கள்ட்ட இடையில வந்து பேட்டிலாம் எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து ரொம்ப திறமையான மனிதர், ரொம்ப நகைச்சுவைக்கு சொந்தக்காரர், அது மட்டும் இல்லை அவர் வந்து அவரை பற்றி உலகம் அறியாத ஒரு செய்தி என்ன அப்படின்னா அவர் நல்லா பாட்டு பாடுவார், அவர் வந்து அதிபர் தேர்தலில் போட்டியிடலை, WWF-லாம் இல்லை அப்படின்னா அவர் நிச்சயமாக ஒரு இசை கச்சேரியில் ஒரு திறம்பட பாடக்கூடிய ஒரு நல்ல பாடகராக இருந்திருப்பார், அவருடைய ப்ரொஃபஷனலிசமே எப்படி இருக்கும்னா அவர் ஒரு சிறந்த பாடகராக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அரங்கத்தில் இருந்தவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவாங்க ஆனால் சிரிக்காமல் அதுக்கான பதிலை சொன்னாங்க. ஸோ இப்போது அமெரிக்காவில் வந்து இவாங்க பற்றிய பேச்சுகளும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. ட்ரம்ப்புக்கு ஒருவேளை அவரை ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னா அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இவாங்க அவன் முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள், ஏன்னா இவாங்க ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நபர் அமெரிக்காவில். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அப்போது ஆக மொத்தத்தில் ஜனநாயக கட்சியாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடியரசு கட்சியாக இருந்தாலும் சரி, கழுதை சின்னமாக இருந்தாலும் சரி, யானை சின்னமாக இருந்தாலும் சரி, இருவரும் ஒருவருக்கொருவர் போட்டியிடும்போது அதில் வேட்பாளர்களையே இப்போ மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது இன்னும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய டிஸ்கஷன்லேயே பெரிய அளவிலான மாறுதலுக்கு உள்ளாகும். இவாங்க வந்து நல்ல மெல்லிய குரலுக்கு சொந்தக்காரர். அதே நேரத்தில் ஒரு லேடியை நிப்பாட்டும் போது ட்ரம்ப்பினுடைய அந்த இடம் நீக்கப்பட்டு இவாங்காவே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே பேசுபொருளாக மாறி இருக்கே தவிர பைடனை போஸ்டிங்கிலிருந்து தூக்குறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறத பைடன் தான் முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா அவருடைய குடும்பம் தான் இப்போ அதிபர் போஸ்டிங்கில் இருக்காங்க. அப்போ அவரை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு யாரும் தைரியசாலியாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோ பெரிய போஸ்டிங் அது. அப்போது பைடனே வாலண்டியராக விலகுவாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் மிச்சல் ஒபாமாவோ கமலா ஹாரிஸோ அந்த பக்கம் வர முடியும். சப்போஸ் பைடன் விலகினார் அப்படின்னா இந்த பக்கம் வந்து ட்ரம்ப்பு ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா அவருடைய பொண்ணை வந்து நிப்பாட்டுவதற்கு, தேர்தலில் நிப்பாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க எலெக்ஷனை பற்றி ஏன் இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அமெரிக்கனுடைய எலெக்ஷன் வந்து அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது நம்ம நாட்டில் நம்மளுடைய வீடுகள் வரைக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிபருடைய செயல்ங்கிறது இங்கே வரைக்கும் எதிரொலிக்கும். அதனால தான் அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் மாதம் ஓப்பனிங்கில் நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்கிற பெருத்த கேள்விகள் இப்போ எழுந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான பதிலை தேடி நம்முடைய பயணம் தொடரும். என் கையெழுத்தில் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.